இன்ஸ்பெக்டர் சார், காலாகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தையும் செய்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல மாப்பிள்ளையா தெரிஞ்சா சொல்லுங்க. டாக்டர் ஐயா, என்ன இவரை போய் மாப்பிள்ளை பார்க்க சொல்றீங்க? இவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கத்திரிக்கோலு, கண்ணக்கோலு, கைதி, கேடுநிச்சு தானே? வேண்டாங்க, இவர்கிட்டே சொல்லுவீங்க. இவ எப்படி மாப்பிள்ளை தேடிட்டாலும் அதே மாதிரி செம்புக்கிட்ட சொல்லி விட்டுருவாங்க. அப்பா என்ன நம்புங்க, நான் நிரபராதி.
எனக்கு அந்த ஆளு தெரியவே தெரியாது. செண்பகம், என் வேதனையை அதிகப்படுத்தாது. வயசு வந்தனி ஒரு வாலிபனுக்கு வசப்பட்டது தவறில்லை, உனக்கு அவனோடு ஊழல் ஏற்பட்டதும் தவறில்லை. ஆனா சந்தர்ப்பத்துக்காக காதலனை கள்ளன்னு காட்டி கொடுத்தியே, அதைத்தான் என்னால மன்னிக்க முடியல. அப்பா வேணும்னா எனக்கு கொண்டுடுங்க, ஆனா அவனு மட்டும் என் காதலன்னு சொல்லாதீங்க. என் மக எனக்கே பாடம் சொல்றான். சண்பகம், கண்ணம்மா கேள்விப்பட்டேன். கண்ணம்மா நீயே விசாரிச்சு பாரு. சண்பகம், அந்த சண்டாளனை நான் பார்த்ததே இல்லை, ஆனா அவனும் நானுமா ஒரு போட்டோவில் இருக்கும். அந்த ரகசியம் தெரிஞ்சா எல்லாம் புரிஞ்சிடும். ஆமா, இப்ப அந்த ஆளுங்க எப்படி இந்த டாக்டர் வீட்டுக்கு வந்தாலும் செய்தி ஆளையே தெரியாதுன்னு ஒரே அடி அடிக்கிறா. வண்டியில் ஏதாவது பலமான அடிபட்டு அந்த அதிர்ச்சினால பல விஷயங்கள்லாம் மறந்து போச்சோம். பார்த்தாது தெரியலையே, டாக்டரே கேட்காம போன எப்படி வந்தான். ஏ குழப்பமா இருக்கு, அவளை ஒரு அடி கொடுத்தது போதும், ரெண்டு கணத்திலையும் மாறி மாறி கொடுத்துருக்கான், அப்பதான் அவன் குழப்பம் தெளிஞ்சிருக்கும். என்ன மாப்பிள்ள தோப்பட ஆள் கொஞ்சம் வரப்பு தான் போல இருக்க. இந்தாங்க உங்க மாத்து கொஞ்சம் திருப்புங்க. கண்ணம்மா, அண்ணா, கண்ணம்மா அண்ணா, உடனுக்கு தங்கடை சொல்றதம்மா. உன்னை எண்ணி எண்ணி ஏமாந்த நாட்கள் எல்லாம் ஓடி மறைந்தே விட்டேன். என் வாழ்வில் ஒரு சின்ன திருநாள், கண்ணம்மா என் தங்கை, கண்ணம்மா என் தங்கை. அவளை காதலின்னு சொன்னா இவளை தங்கைன்னு சொல்றான், என்ன சித்தப்பான்னு சொல்லிடுவானோ. சரிதா, இவன் பைத்தியமே தான். நான் பைத்தியம் இல்லை, கண்ணம்மா என் தங்கை தான். எங்க அண்ணன், என் சொந்த அண்ணன். அப்படியா? அப்ப இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அவருக்கு கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க. யார் அவர், யார் அந்த பாக்கியசாலி, யார் என்னுடைய ஆசமாச்சான், கோபக்காரரா குறும்புக்காரரா உன் குட பொருத்தமானவரா? நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது உங்க பெரிய மனசை காட்டு, உங்களுக்கு மட்டும் என்ன சின்ன மனசா அதுக்கும். நீங்களும் போலீஸ்லயே சேர்ந்துடுங்க, என் கூடவே இருக்கணும். நான் கூட ஒரு சமயம் போலீஸுக்கு போனேன், அவங்க தான் நம்மளை சேர்த்துங்க. இப்போ மட்டும் என்ன, நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் நீங்க போலீஸ் சேர்த்துக்கு ஏற்பாடு பண்றேன். இன்ஸ்பெக்டர், உன்னை திறமசாலியில் நடத்துறேன், உத்தியோக உயர்வுக்கு சிபாரிசு செய்தேன். கோர்ட்டிலேயே உன் பேச்சுக்கு தான் மதிப்பு இருந்துச்சு. ஆனா செத்து போனதா நீ ரிப்போர்ட் கொடுத்த கைதி உயிரோட உறவுக்கிறதுக்கான செய்தி வந்துருச்சு. என்ன பாக்குற, இந்த மாசம் 28ஆம் தேதிக்குள்ள அவனை பிடிச்சு கொடுக்கல, உன் வேலை போயிடும். அவன் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருப்ப. 28ஆம் தேதி ஞாபகம் இருக்கட்டும். எவ்வளவு பெரிய துணிச்சல் உனக்கு, உன்னை பற்றி உண்மை தெரிந்துவிட்டால் உன் தங்கைக்கு எவ்வளவு பெரிய அவமானம், இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு பெரிய துரோகம். உன் தங்கையின் கணவனை கடமை தவறியவன் என்ற பழிக்கு ஆளாக்கத்தான் போகிறாயா? உன் ஒரே தங்கைக்கு தீராத அவமானத்தை தேடி வைக்கத்தான் போகிறாயா? வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள் ஏற்படுறது இயற்கை, அதையே நினைச்சு வருத்தப்படலாமா? நான் எனக்காக வருத்தப்படவில்லை, என் தங்கையுடைய எதிர்காலம் என்னால பாதிக்கப்படுமோ நினைச்சுதான் கவலைப்படுறேன். நான் யாருன்னு தெரிஞ்சா அவளுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவளை ஏற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு மைத்துனரும் கிடைச்ச பிறகு எவ்வளவு சந்தோஷப்படுறது தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, நீங்க ரொம்ப நல்லவர். என்னை பொறுத்தவரையில் தவறாக நினைப்பேன், எதுவாயிருந்தான் தயில். என்னங்க மறைச்சி பழக்கம் இல்லைண்ணா, நம்ம ஏழைங்கிற செய்தி ரகசியம் இல்ல. நான் இவருக்கு வீட்டுக்காரியாகிறதுக்கு முன்னால வேலைக்காரியாக தானே இவங்க வீட்டுக்கு வந்தேன். அண்ணனும் தங்கச்சியும் அடுத்தவங்களுக்கு புரியாமலேயே பேசிக்கிட்டு போறீங்களே. புரியும்படியா சொல்ல எனக்கு தைரியம், புரிய வைக்க என் தங்கச்சி இஷ்டம். கண்ணம்மா, காணாம போன ஒரு கைது எங்க இருக்கான்னு தெரியும். ஆமா, எதிர்பாராம ஒரு கைது இறந்து போனா, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தப்பி விடலாம். அவன் உடனே பிடிக்கும், இப்பவே நாளே பிடிச்சு தர. இவருக்கு திறமை இருக்கு, உங்க தயவு தேவையில்லை, நீங்க போயிட்டு வாங்க. அண்ணா, என்ன காரியம் செய்ய நினைச்சீங்க? நான் அழுததெல்லாம் போதாதா? துன்பம் தொடர்கதி ஆகணுமா? துன்பம் எனக்கே சொந்தமானது. கண்ணம்,
இது வரைக்கும் தான் என்னால உண்மையை மறைக்க முடிஞ்சது. இனிமே என் மனசாட்சிக்கிறோமா என்னால நடக்கவே முடியாது. கணக்கு எழுதிட்டாங்க, அந்த கணக்கு அழிச்சது நினைக்காதீங்க. காலத்தால மறைஞ்சு போனது உங்க கவலையால வெளிப்படுத்தாதீங்க. ஒரு சங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய தவறித்தவனாங்க. உங்களுக்கு மாப்பிள்ள சாப்பாடு செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஏன் கிடைக்கல? இனிமே தினசரி விருந்து வைங்கத்தான். என்ன கிணமா? ஆமா, அண்ணி வந்ததும் நீங்க போடு பிடிச்சி தள்ளுற வரைக்கும் விருந்துதான். அவளுக்கு தான் என்ன அடையாளமே தெரியலையாமே. நீ நினைப்பது போல நிச்சயமா இருக்கவே முடியாது. நீ உன் காதலிய சந்திச்சு பழகியதெல்லாம் சோழ நண்பர்தான். செண்பகம் அங்க எப்படி வந்திருக்க முடியும்? ஒருவேளை செண்பகம் மாதிரியே வேறொரு பெண் இருந்திருந்த என்னங்க இப்படி கேக்குறீங்க? என்னுடைய கண்கள் என்னை ஏமாத்தவே இல்லை. அவ இவளேதான். எதுலயும் அவசர முடிவு கூடாதப்ப. சோழநல்லூருக்கே போய் விசாரிக்க. நிச்சயம் உண்மை தெரியும். அப்படியா பெண்ணை நீங்க கூட்டு வரோம். ஓ, தாராளமா கூட்டு போல. ஐயா, ஐயா, யார் அது? நான் தான் அழகிரி. அல்லி, அல்லி வந்துட்டா? ஆமா அல்லி. அல்லி எங்கம்மா போயிருந்தேன்? ஏன் போனேன்? பேசுமா, நான் கோச்சுக்க மாட்டேன். இவங்க தான் உன்னை ஏமாச்சி அழைச்சிக்கிட்டு போனவங்க. ஐயோ, என் மகன் மனசே மாறி போச்சு. அல்லி அல்லின்னு நான் தவிக்கிறேன், முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாளே. பாத்தீங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கெல்லாம் புரியாது ஐயா. பெரியவரே, இந்த பெண்ணை உங்க மகன் அல்லின்னு சொல்றீங்க? பெத்தவனுக்கு பிள்ளை அடையாளம் தெரியாதா? நான் பெத்த மகையா? என் மார்பில மண்டியிட்டு விளையாடினவா? இப்ப என்னை பார்த்து அந்நிய பெண் மாதிரி முடிக்கிறேன். வேதனைப்படாதீங்க, நானும் வேகிற நெஞ்சத்தோட தான் நிக்கிறேன். அல்லி, இவருடைய துடிப்பை பார்த்ததுக்கு அப்புறமாவது அப்பான்னு கூப்பிட உனக்கு மனசு இல்லையா? அப்பா, இதெல்லாம் என்ன? பயப்படாதே செண்பகம். அட பாவி, அவ பெயரையும் மாத்திட்டீங்களா? அழகிரி, என் மகன் எனக்கு இல்லையா? இனிமே நான் அப்பானு கூப்பிட மாட்டாளா? எனக்கு இருந்த ஒரே செல்வம், அவளை உயிரோட நான் பறி கொடுத்துட்டேனா? என்ன டாக்டர், பெரியவர் கண்ணி சுந்தராரு, அவர் தீர்றாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம இப்ப தவிக்கிறோம். பெரியவரே, மனசை திடப்படுத்திங்க. நான் கேட்கறதுக்கு நிதானமா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு மக அள்ளி ஒருத்திதானா, இல்ல அவ கூட பிறந்தவங்க வேற யாராவது? ஆமா, கூட பிறந்தவங்க. ரெட்ட குழந்தைங்க, ரொம்ப சின்ன வயசுலயே மோகனூர் திருவிழா கூட்டத்துல ஒரு குழந்தை காணாம போச்சு. ஆமா ஆமா, அன்னைக்கு காணாம போன உங்க செல்வம் தான் நான் கண்டெடுத்த இந்த செண்பகம். எனக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால நானே செண்பகத்தை வளர்த்து. என்ன செண்பக இன்மக? செண்பக இன்மக? மகிரி, இவ என் மக, என் மக. இழந்துட்டு என் ரெண்டு கண்கள்ல ஒரு கண் கடத்திடுச்சு. அம்மா செண்பகம், நீ பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு, இந்த ஏழை அப்பா நீ ஏத்துக்குவியா? மகளே, டாக்டர் நீ அல்லியும் கிடைப்பானா? நிச்சயமா அல்லியும் கிடைப்பான். அதை கண்டுபிடிக்கத்தான் நாங்களும் வந்திருக்கோம். எப்படியாவது எல்லோருமா சேர்ந்து நீ அல்லிய கண்டுபிடிச்சு கொடுங்க. எந்த படுவாவை கையில கிடைச்சாலும். இப்படி சாப்பிடாம இருந்தா இன்னும் 10 ஆண்டு கூட நீ உயிர் வாழ முடியாது. இப்படி பசிய கிடந்தா இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இனிமே இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என் அண்ணி கிடைக்கிற வரைக்கும் பசி தூக்கம் எதுவுமே எனக்கு கிடையாது. கிடைக்காமலா போயிடுவா? எப்படி கிடைக்கும்? ஆமா, நம்ம பண்ணையாருக்கு உனக்கு விரோதம் இல்ல. அந்த பண்ணையாரு பொறுமையை சோதிக்காது. நீ சம்மதிச்சுட்ட இந்த மாளிகைக்கு உன்னை எஜமானி ஆச்சிடுறேன். இப்படி பேசுறது சுத்தம் நடத்தான். மத கசக்கி நுகரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். யோசிச்சு ஒரு முடிவு சொன்ன. நீ என்ன எப்படி திட்டாலும் சரி, நீ எனக்குத்தான், நான் உனக்குத்தான். இந்த முடிவை இன்னைக்கு மாத்த எந்த பயனாலும் முடியாது. ஐயா, உங்களுக்கு இது இருக்கவே இல்லையா? என்ன ஏயா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு தங்கிச்சு பாது இந்த பாணியெல்லாம் பேசினா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பேசுறேன். ஏதோ மனசு எடுக்க போறது கொஞ்ச நாளைக்கு, அது வரைக்கும் நிம்மதியா இருக்க கூடாது. கொஞ்சம் கத்தாம இருக்கு.
வருந்தி வருந்தி திருந்தியவன் என்பதால் குறைந்த அளவில் மூன்று மாதம் சாதாரண சிறை தண்டனை விதிக்கிறேன்.